மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். நான் உங்கள் ராம்ஜி. இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பித்ரு தோஷத்தை பத்தி பார்க்க போறோம். பித்ரு தோஷம் உடையவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள புறாக்களுக்கு கோதுமையை இப்படி தூவி தானம் செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் எள்ளு தானம் செய்ய வேண்டும். சூரிய தோஷம் உடையவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் பங்கு பெறுங்கள். நான் சொல்வதை கேட்டு நடந்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியை நம்மோடு சேர்ந்து சிறப்பிக்க வந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமிஜி ஏஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம ஷோல ரெண்டு செக்மெண்ட், ஒரு அதிர்ஷ்டக்காலர் ஒரு தாந்திரிக பரிகாரம். இன்றைய அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க தம்பி? உங்க பேர் என்ன? கோயம்புத்தூர். பேர் என்ன? கனகராஜ். கனகராஜ், சரி. பிறந்த நாள், நேரம், இடம். பிறந்த நாள் வந்து 3/4/1975. 3/4/75. பிறந்த நேரம் 7:10 காலையில. பிறந்த இடம் கோயம்புத்தூர். துளாராசி விசாக நட்சத்திரம் 3 பாதம் மீனராசி, மீன லக்னம். ஒன்றுக்குள்ள ஒன்லேயே குரு லக்னத்தில் இருக்கார். சுக்கரன் அதோட சேர்ந்திருக்கார். 3 கேது, 4 சனி, 5 மாந்தி, 8 சந்திரன், 9 ராகு. கேது கே தசை போயிட்டுருக்கும் போல ராகு கே தசை போயிட்டுருக்கு. 2019 2026 வரைக்கும். அதில் சந்திர புக்தி December 20 December 2021. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். பாருங்க, எங்கிட்ட நீங்கள் பேசுகிற நேரம் கேது திசையில் சந்திரபுக்தி. இவ்வளோ மோசமான புக்தி தெரியுமா? கேதுக்கும் சந்திரனுக்கும் ஜென்மேதிரி. இந்த 1 வருஷமாக நீங்கள் டிப்ரெஷன்லேயே சுற்றிட்டு இருந்தீங்க, கரெக்டா? அதுக்கு டிப்ரெஷனுக்கு காரணம் என்னன்னா, கேது சந்திரனை முழுங்குற அந்த நாள் தான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ சந்திரன் வந்து சந்திர கேது திசையில் சந்திரபுக்தி மட்டும் இருக்கவே கூடாது. இப்பயுமே சந்திர திசையிலையும் கேது புக்தி இருக்கவே கூடாது. ராகு திசையில் சூரிய புக்தி இருக்கவே கூடாது. சூரிய திசையில் ராகு புக்தி இருக்கவே கூடாது. இவங்களா ஜென்ம எதிரிகள். ராகு கேதுவின் ஜென்ம எதிரிகள் யார்? சூரிய சந்திரர்கள். ஏன்னா காட்டி கொடுத்தாங்கல்ல, அதனால் அவர்கள் வெக்கப்படும்படியாக ஒவ்வொரு வருடமும் ராகு சூரியனை முழுங்குகிறார், கேது சந்திரனை முழுங்குகிறார். ஆனாலும் இவனுங்க தான் பிரிச்சு சுற்றி நிற்பானுங்க. தோற்று போகிறது என்னமோ இவங்க தான். சரி, எனிவே கேது திசையில் சந்திரபுக்தி நடக்கிறது. அது முடியப்போகிறது December 2021 அப்புறம். ஸோ இன்றிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. இந்த டிசம்பர் மாதம் முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. மேற்கு பார்த்த வீடாக இருக்கும். வெகு சந்தானம்னு பேர். குரு சூப்பராக இருக்கார். அதனால் ஒன்றில் லக்னத்திலே கேந்திர குரு. 2க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க, கரெக்டா? எத்தனை பேர்? எத்தனை பேர்? எத்தனை எத்தனை குழந்தைங்க? 2. சரி 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 சரி, ஓகே. 2க்கும் மேற்பட்ட குழந்தையே கிடைக்கும். சீக்கிரம் அடுத்த குழந்தை சீக்கிரமே வரும். சரி, பிஸ்னஸ் பண்ணுறவராக இருப்பீங்க, சரியா? என்னாச்சு என்னாச்சு? ஆ, சொல்லுங்க. பிஸ்னஸ் வந்து இப்போ இந்த கொரோனா இந்த லாக்டவுன் இதெல்லாம் போனதுக்கப்புறம் பிஸ்னஸில் வந்து செம்மையாக ஃபால் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகல. சரி, நாங்கள் பெண்கள் வந்து கல்யாணம் வச்சுருந்தேன். ஸோ அதுலேயுமே நிறைய தடை. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தீங்க? ஆமாம். உங்கள் குரலில் பயங்கர யூத்தாக இருக்குது. ஆனால் நீங்கள் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல. என்னோடய குரல்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஈஸியாக வயசையும் கண்டுபிடிச்சிட்றாங்க. நான் இவ்வளோ நேரம் நான் அவங்க என்னமோ அவரோட கனகராஜ் வந்து வேறு ஏதோ பண்ண இவ்வளோ பெரிய பொண்ணு வச்சுருக்கீங்க. வெரி குட். சரி, வியாபாரத்தில் எதிர்பாராத வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும், கரெக்டா? கேமத்துருமா 8 சந்திரன் மறைந்திருக்கிறார். அதனால் ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு விஷயம் நான் அடித்து சொல்வேன். நீங்கள் கூட்டுத்தொழில் தானே பண்ணீங்க?
பார்ட்னர்ஷிப். உங்களுக்கு 11 இடத்துக்கு அதிபதி ஆகப்பட்டவன் ரொம்ப வீக்காக இருக்கான். சனி 11 அதிபதிக்கு வந்து மகரம், மகரத்துக்கு அதிபதி ஆகப்பட்ட சனி வந்து உங்களுக்கு ஜன ஜாதகத்தில் வீக்காக இருக்கார். அதனால உங்கள் பார்ட்னர் பேர் குமரேசன் குமார், கேல ஆரம்பிக்கிற மாதிரி கனகராஜ், கார்த்தி, என்ன பேர், கனகராஜா காமராஜா, சரி ஓகே, ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் கேட்குற மாதிரி சரி. அதனால் ஏதோ ஒரு ராஜ், அவரால் தான் இத்தனை பிரச்சனையும். உங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆக்கி விட்டதே அவர் தான். இந்த உங்கள் பணம்லாம் அவர்கிட்ட தான் லாக் ஆகிருக்கு. அவரை போய் பிடிங்க, பிஸ்னஸ் சரியாயிடும். அவரை பிடிச்சி ஃபயர் பண்ணுங்க. அவர் உங்கள் பார்ட்னர் கிடையாது, உங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கிற விஷம், அதை சரி பண்ணுங்க. சரியா? அதனால தான் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு இத்தனை பேர் கூட்டம். இந்த எபிசோடு தொடங்கி இத்தனை நாளுக்குள்ளே அப்படியே கடல் மாதிரி கூட்டம். எத்தனை பேர் எனக்கு பாருங்கள், எனக்கு பாருங்கள். எனக்கு காரணம் என்ன, நான் சொன்னால் நடக்கும். உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். சரியா? உங்களுக்கு ஒரு பரிகாரமும் கிடையாது, ஒரே பரிகாரம் தான், உங்கள் பார்ட்னரை பிடிச்சி அவன்கிட்ட காசு வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். சரியா போச்சு. நன்றி, நன்றி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே தான், தனித்து ஒரு பிஸ்னஸை நல்லாவே அவங்களால பண்ண முடியும், ஆனால் பார்ட்னர்ஷிப்னு கூட ஒரு ஆளை சேர்த்துட்டு, அதுவும் தப்பான ஒரு ஆளை சேர்த்துட்டு அவங்கள நம்பிட்டு இருந்துருவாங்க. அவர் பேர்லையும் பொருத்தமாக இருக்கார் போல, கனகராஜ் காமராஜ பார்ட்னராக சேர்த்து. கனகராஜ் காமராஜ பார்ட்னர். சரிங்க, இன்றைய தாந்திரிக பரிகாரத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு மக்கள் சொல்லுங்க. இன்றைய தாந்திரிக பரிகாரம் என்பது பித்ரு தோஷத்தை பற்றிய பரிகாரங்கள் தான். பித்ரு சாபம், பித்ரு தோஷம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல வந்து இந்த பித்ருக்காரகன் யார்? பித்ருக்காரகன் சூரியன். சூரியன் தான் ஒரு ஜாதகத்தில் பித்ருக்காரகன். சந்திரன் வந்து யாருன்னா மாத்ருக்காரகன். மாத்ருக்காரகன்னா யார்? அம்மா. சந்திரனா அம்மா, சூரியனா அப்பா. இப்போது இவங்க ரெண்டு பேருக்குடைய தோஷங்களும் வரும். சரியா பிரவீன்? இது ரெண்டு பேருடைய தோஷமும் எப்படி வரும்ன்றா, நீங்கள் பெத்த தாய்க்கு சோறு போடலை, மாத்ரு தோஷம். பெத்த அப்பாவை கடைசி காலத்தில் பார்த்துக்கல, பித்ரு தோஷம். இதெல்லாம் தான் ஜென்ம ஜென்மமாக கண்டினியூ ஆகிறது. ஏன்னா நமக்கு நம்மளை பெத்தவங்களுக்கு நம்ம விரோதியாக இருக்கிறத விட ஒரு மகாபாவம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பெற்றவர்களை கொண்டாடுவதை விட ஒரு மகா பெரிய புண்ணியம் இந்த உலகத்தில் வருது கிடையாது. நீங்கள் ராம நாமம் 1000 ஜெபித்தலை விட உங்கள் அம்மாவின் பாதம் தொட்டு வணங்கி அவரிடம் ஆசி பெறுவது சிறந்தது. என்னுடைய கருத்துக்கள்லாம் முரண்பட்ட கருத்து, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கிங்க, ஆனால் என்னுடைய கருத்து இப்படி தான். நான் சொல்கிறது உண்மை, நீங்கள் பர்சனலாக யோசிச்சு பாருங்கள். அப்பா அம்மாவை வருத்தப்பட வச்சவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பா அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கினவங்க என்றைக்குமே நல்லா இருப்பாங்க, என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான், ஆனால் செம்மையாக வருவாங்க. சரி, அதனால் அப்பா பெற்ற தாயை விட்டு பிரிந்து வர சொல்லி இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அவர்கள் எல்லாம் நான் ரொம்ப கண்டிக்கிறேன். இவங்களெல்லாம் ஒன்றும் வர முடியாது பிரவீன், இவர்கள் வந்து பெற்றவர்கள் பெருமையை புரிந்து கொள்ளாதவர்கள். சரி, பித்ருதோஷம் சரியாக வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்று பார்த்தீர்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், ராமேஸ்வரம் சென்று நீங்கள் பித்ருசாந்தி செஞ்சுட்டு வரீங்க, அதெல்லாம் ஓகே. வீரராகவர் கோயில் திருவள்ளூரில் இருக்குது, அங்கே போயிட்டு வெள்ளம் கொடுத்துட்டு வரலாம். பித்ருசாந்தி ஏற்பட கையில் கோதுமைகளை எடுத்து சென்று, கோதுமை மணிகளை எடுத்து சென்று சிவன் கோயிலுக்கு சென்று கோதுமை அப்படி வீசி எறினும். அப்போ அங்கே இருக்கிற புறாக்களெல்லாம் வந்து சாப்பிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அது சிறந்த ஒரு பித்ருசாந்திக்கான ஒரு விஷயம். பறவைகளுக்கு, முக்கியமாக புறாக்களுக்கு, சிவன் கோயில் புறாக்களுக்கு, ஏன்னா சிவனுடைய பூதகணங்கள் தான் அங்கே இருக்கிறதா கருதுகிறாங்க. அது மாதிரி எப்பயுமே பித்ருசாந்தி ஏற்பட என்ன செய்யணும்னா, நம்ம அப்பா வயசில் இருக்கிற ரோட்டில் இருக்கிற இல்லாதவர்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கூட உதவி பண்ணுறீங்களோ அதே பெரிய பித்ருசாது. இதில் மக நட்சத்திரத்தை அன்னைக்கு எரும மாட்டுக்கு தவிடு வாங்கி கொடுக்கணும். இதுதான் பித்ருசாந்தி ஏற்பட மிகச்சிறந்த ஒரு விஷயம். மக நட்சத்திரத்தை அன்னைக்கு எரும மாட்டுக்கு தவிடு வாங்கி தரணும். எவ்வளோக்கு எவ்வளோ எருமைக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து பித்ருசாந்தி ஏற்படுவதற்கான ஒரு விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ காகத்துக்கு வந்து நீங்கள் பிரீதி பண்ணுறாலோ அவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து பித்ருக்களுக்கான விஷயமாக கருதப்படுகிறது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சுவாமிஜி. அதாவது அம்மா அப்பாவை விட்டுட்டு போகிற இப்போ பசங்களுக்காக நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க. அது ஒரு சில சூழ்நிலைகள்னால அவங்க விட்டுட்டு போக வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பெற்றவங்களை விட வேணான்றத ஒரு கோரிக்கையாக உங்கள் மூலியமாக நான் மக்களுக்காக வருவோம். பெற்றவர்களை கைவிடாத பிள்ளைகள் பாக்கியவான்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை நான் மதிக்கிறேன், பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். நாளைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் இதே 9 மணிக்கு நானும் தம்பி பிரவீனும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.